வெல்கம் டு சுரேஷ் டெலிவிஷன். இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் எப்படி நம்ம இவே பில் மாஸ்டரில் ஆட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்டை நீங்கள் மாஸ்டரில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, எவ்ரி டைம் நீங்கள் இவே பில் ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் உங்களுக்கு ட்ராப் டவுனில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இவே பில் வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம இந்த வீடியோவில் எப்படி ப்ராடக்டை ஆட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நீங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இவே பில் சிஸ்டத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஃபஸ்ட் காலத்தில் இவே பில்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஒனில் மை மாஸ்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ராடக்ட்ன்றதை கிளிக் பண்ணணும். ப்ராடக்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் மாஸ்டர்ன்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம், யூனிட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே நம்ம ப்ராடக்ட் நேமை ஆட் பண்ணி நம்ம லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரெண்டு மூணு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் நேம் வந்து நான் கார்கேட்டட் பாக்ஸ் அப்படின்னு போடுறேன். அது நம்ம மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, யூனிட் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ். ஸோ நான் நம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸ், குட்ஸ் எனி பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கார்கேட்டட் பாக்ஸஸ் வந்து நம்ம பிரிண்டிங் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். பிரிண்டிங் ஆஃப் கார்கேட்டட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்என் கோட், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நேமுக்கான ஹெச்எஸ்என் கோட். அது என்ன ஹெச்எஸ்என் கோடோ அந்த ஹெச்எஸ்என் கோடை இங்கே நாங்கள் டைப் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஹெச்எஸ்என் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்டர் டேக்ஸ் ரேட். டேக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் ரேட், லோக்கலில் எவ்வளோ, ஐஜிஎஸ்டியில் என்ன பர்சன்டேஜ், ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் நீங்கள் ஒரு 12% எடுத்திங்கன்னா 6% போட்டு, ஐஜிஎஸ்டியில் 12% போட்டு, சிஎஸ்டியில் 0%னு போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட ஜிஎஸ் நம்பர் சப்போஸ் நீங்கள் அவுட்டர்ஸ் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் 2-3 ப்ராடக்டை நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் நம்ம போடலாம். இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் புக். எக்ஸைஸ் புக்ஸ்னு ஒரு பிரிண்டிங் சம்மந்தம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம். எக்ஸைஸ் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட் என்னென்னு நம்ம இங்கே மெஷர்மெண்ட்டில் நம்பர்ஸ்னே கொடுத்துடலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், இந்த எக்ஸைஸ் புக்னு பிரிண்டிங் ஆஃப் புக்ஸ், புக்ஸை நம்ம பிரிண்டிங் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதோட இது அடுத்து ஹெச்எஸ்என் கோடு. அதோட ஹெச்எஸ்என் கோடு என்னவோ அந்த ஹெச்எஸ்என் கோடு பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் ஹெச்எஸ்என் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட டேக்ஸ் ரேட், டேக்ஸ் ரேட் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் எவ்வளோ, இப்போ 12%னா 6% கொடுத்துருங்க, ஐஜிஎஸ்டியில் 12% கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எடுக்கணுமா இல்லை ஐஜிஎஸ்டி எடுக்கணுமா அதுவே எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆட் அடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ 4 ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வச்சு இவே பில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு லிஸ்ட், இந்த ப்ராடக்ட் நேம் லிஸ்ட் ஆகுன்றதை பார்ப்போம். இப்போ இவே பில் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனை, இல்லை இவே பில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜென்ரேட் நியூன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி டாக்குமெண்ட் நம்பர், டாக்குமெண்ட் நம்பர் என்னவோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணலாம். டாக்குமெண்ட் டைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பில் டூவில் ஜிஎஸ்டி நம்பர் படிக்க, யாருக்கு நம்ம இன்வாய்ஸ் அனுப்புகிறோமோ குட்ஸு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நம்ம போடும்போது அவங்களோட அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மெயின் இந்த ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்ட் நேம் அங்கே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். அந்த லிஸ்ட்டு நீங்கள் எப்படி ஷோ பண்ணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் அங்கே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, இப்போ கார்கேட்டட் நம்ம கிளிக் பண்ணும்ல, நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கார்கேட் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்எஸ்என் கோட், நம்பர்ஸ், ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்ரி திங் உங்களுக்கு வந்துடும். ஒன்லி நீங்கள் அந்த குவான்டிட்டி காலத்தில் என்ன குவான்டிட்டி, அதுக்கப்புறம் அதோட டேக்ஸபிள் வேல்யூ இதை கொடுத்தீங்கனாலே போதும், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போ நான் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இன்னும் 2-3 ப்ராடக்ட்டை உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். அது இங்கே வந்து என்வலப்னு போடுறேன். என்வலப் நான் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட என்வலப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹெச்எஸ்என் கோட், ரேட் ஆஃப் டேக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பேஸ்ட் ஆன் யுவர் ஜிஎஸ்டி நம்பர். அதுக்கப்புறம் இங்கே குவான்டிட்டி, அதுக்கப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ இங்கே போட்டுட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் கொடுத்து இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் புக் க்ரியேட் பண்ணோம், அதை இங்கே நம்ம என்ட்ரி பண்ணலாம். எக்ஸைஸ் புக் அண்ட் நோட் புக் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜஸ்ட் குவான்டிட்டி மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணணும், டேக்ஸபிள் வேல்யூ போட்டு. இது மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ணி இவேபில் சீக்கிரமாக நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இது போட்டதுக்கப்புறம் பார்ட் பியில் என்ன டிரான்ஸ்போர்ட் டீட்டெயிலோ கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த இவேபில் சீக்கிரமாக நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள்.
கமெண்ட் பட்டனில் எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.